அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு சமூக நலத்துறையினுடைய ஊட்டச்சத்து துறையிலிருந்து பொதுவாக வளர் இளம் பெண்களுக்கு வந்து அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு பாதிப்பு இரத்த சோகை. அந்த இரத்த சோகையை பற்றி உங்களுக்கு விளக்குவதற்காக ஊட்டச்சத்து ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து துறையினுடைய பணியாளர் கவிதா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். ஆண்டோர் உள்ளிட்ட அவையை வணங்கி மகிழ்கின்றேன். என் தமிழன்னை இன்றெடுத்த அத்துணை கண்மணிகளையும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பொருணை நெல்லை புத்தக திருவிழாவை காண, அதன் புத்தகங்களை கண்டு வாசித்து மகிழ, வாங்கி செல்வதற்காக வந்திருக்கிற அத்துணை குழந்தைகளையும் ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் வருக வருக என ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் சார்பில் வரவேற்று, இரத்த சோகை உங்களுக்கு எதனால் ஏற்படுகிறது, அதிலிருந்து நீங்கள் எப்படி உங்களை விடுவித்துக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் உங்கள்கிட்ட பேச வந்திருக்கிறேன். போஷன் பக்வடா அப்படிங்கிற நிகழ்ச்சி இந்த ஏப்ரல் 4ஆம் தேதி வரை நடக்க இருக்குது. அதாவது 21ஆம் தேதி மார்ச் 21 ஆரம்பித்து 4ஆம் தேதி வரை நாங்கள் மக்களை சந்திக்கிறதற்காக ஒவ்வொரு பள்ளி கல்லூரிகள் ஒவ்வொன்றுக்காக சென்று கொண்டிருக்கிறோம். இரத்த சோகை இல்லாத இந்தியாவை உருவாக்குவதே நம்முடைய தலையாய கடமை. இரத்த சோகை எதனால ஏற்படுது அப்படின்னா, ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு மக்கள் வளர்ச்சி, அதாவது மக்கள் நல்லா இருந்தாதான் அந்த நாடு நல்ல முறையில் இருக்க முடியும். அது இல்லாமல் பெண்கள் மற்றும் குழந்தைகள் தான் ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு முக்கிய காரணம். வளரிளம் பெண் தான், இன்னைக்கு வளரிளம் பெண்ணா இருக்கிற பெண் தான் நாளைக்கு ஒரு தாயாக உருவாக முடியும். ஸோ அவங்களுக்கு இரத்த சோகை இல்லாம தன்னையே பாதுகாத்துக்கிடணும். இந்த ஹீமோக்ளோபின்ல தான் இந்த அயன் சத்து, ரத்தத்தில் சிவப்பணுக்கள் அதிகமா இருக்கு. ஹீமோக்ளோபின்னா உடல்ல எல்லா இடங்களுக்கும் நம்முடைய தேவையான பிராண வாயுவை எடுத்து சொல்லுகிறது. இரத்த சோகை இருந்துச்சுன்னா நமக்கு என்னென்ன அறிகுறி இருக்கும் அப்படின்னா, வேலை செய்யும் போது அதிகமாக மூச்சு வாங்கும், தோளில் தேமல் உண்டாகும், கண்களில் கீழே கருமையான ஒரு வளையம் உண்டாகும், அப்புறம் இருதயம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். இரத்த சோகைக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்ணும் உணவில் இரும்பு சத்து இல்லாமல் இருக்கும். இரும்பு சத்து மாத்திரையே நீங்கள் சரியாக எடுத்துக்கிடாமல் இருப்பீங்க. பெண்களுக்கு மாத விளக்கின் போது அதிகப்படியாக தடைபடுது, நம்ம சுவாசிக்கிற அந்த இயக்கம் தடைபடுது. ரத்தத்தில் உள்ள ஒவ்வொரு சிவப்பணுவும் 120 நாட்கள்ல அணிந்துடும். அந்த ரெட்டு, அதாவது சிவப்பணுக்கள் 120 நாட்கள்லே நமக்கு அழிந்து அதே அளவில் மீண்டும் இரும்பு சத்து உருவாகணும் அப்படின்னா, நம்ம அதுக்கேற்றாப்புல ஃபுட்டு எடுத்துக்கிடணும். உடலில் உள்ள இரும்பு சத்தில் 70% ஹீமோக்ளோபின் இருக்குது. இரும்பு சத்து நேரடியாக கிடைக்கும் உணவுகள் என்னென்ன அப்படின்னா, மீன், கோழிக்கறி, எல்லா விதமான காய்கறிகள், ஆட்டுக்கறி, அப்புறம் அயன் டேப்லெட், பழங்கள், பச்சை மஞ்சள் காய்கறி பழங்களில் அதிகப்படியான அயன் இருக்குது. அப்புறம் இரும்பு சத்தை உட்கிரகிக்கிறதுக்கு வந்து நமக்கு விட்டமின் சி அதிகமாக தேவை. அது எதுலலாம் இருக்கு அப்படின்னா, ஆரஞ்சு, தக்காளி, எலுமிச்சம்பழம், கொய்யாப்பழம், முட்டைக்கோஸ், இதில் கீரைகள், இதிலெல்லாம் விட்டமின் சி இருக்குது. அதாவது நீங்கள் இப்போ ஒரு முருங்கைக்கீரை சூப்பு வச்சு குடிச்சிங்க அப்படின்னா, அந்த சூப்பு கூட நீங்கள் என்ன செய்யணும், ஒரு சின்ன தக்காளி பழம் சேர்த்துக்கிட்டா தான் உங்களுக்கு அந்த அயன் முழுவதுமாக உட்கிரகிக்கும். அந்த இரும்பு சத்தை உட்கிரகிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா விட்டமின் சி தேவை. அதுக்கு அது என்னென்ன உணவுகளில் இருக்குங்கிறத சொன்னேன். அப்புறம் இரும்பு சத்தை உங்களுக்கு உடலில் தடை செய்கிற பொருள் அப்படின்னா, டீ, காஃபி, பெரியவங்க இந்த மூக்குப்பொடி, சிகரெட்டு குடிக்கிறது, அதனாலலாம் உங்களுக்கு இரும்பு சத்தை உங்கள் உடம்பு உட்கிரகிக்காமல் அது தடை செய்யும். இரும்பு சத்து மாத்திரை கண்டிப்பாக எல்லா அரசு பள்ளிகள்லையும் சுகாதாரத்துறை மூலமாக கொடுக்காங்க. தயவு செய்து குழந்தைகள் அதனோட அருமை தெரியாமல் நீங்கள் சாப்பிடாமல் மிஸ் பண்ணாதீங்க. பின் நாட்களில் அது உங்களுக்கு என்ன செய்யும், ரொம்ப பின் விளைவுகளை ஏற்படுத்தும். ஸோ வியாழக்கிழமை தோறும் அனைத்து பள்ளிகளிலும் வழங்கப்படுகின்ற அந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட், அயன் டேப்லெட்டை நீங்கள் சாப்பிடுமாறு உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள குழந்தை உண்டான தாய்மார்கள், அப்புறம் குழந்தை பெற்ற பெற்றோர், அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, கண்டிப்பாக இணை உணவு மாவு வாங்கி, அங்கன்வாடி யாருக்கெல்லாம் தெரியும், பால்வாடியில் இங்கே நிறைய குழந்தைகள் படிச்சிருப்பீங்க அப்படிதானே, அதனோட மாவை வாங்கி சாப்பிட சொல்லுங்க. அதில் எல்லாவித சத்துக்களும் அடங்கி இருக்குது. போலி கமலை எதுக்கு முக்கியம் அப்படின்னா, ஒரு குழந்தை உண்டானது வந்து அந்த தாய்க்கே சில சமயம் தெரியாமல் இருக்கலாம். 25 to 27
நாட்களிலேயே கருவில உள்ள குழந்தைக்கு மூளை மட்டும் தண்டு வடத்துல என்ன செய்யும் அப்படின்னா பாதிப்பு ஏற்படுமா அந்த அயன் சத்து குறையிறதுனால. ஸோ நீங்க சில பேரண்ட்ஸுக்கு அது தெரியவே தெரியாது நம்ம கன்சீவ் ஆயிருக்கோங்கிறது. அப்போ நீங்க இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் நீங்க கரெக்டாக சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உருவாகிற அந்த குழந்தை அந்த பாதிப்புலேருந்து பாதுகாக்கப்படும். அதுக்காக தான் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க அயன் உள்ள உணவுகளை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். அயன் உள்ள உணவுகள் வந்து கிழங்கு வகைகள், கீரை வகைகள், மாம்பழம், முட்டை, மீன், இறைச்சி, குடைமிளகாய், கேரட், காய்கறிகள், சப்போட்டா பழ வகைகள் கிடைக்கும். தயவு செய்து பீஸா, பர்கர் அந்த மாதிரி ஐட்டங்கள் எந்த குழந்தைங்களும் வாங்கி சாப்பிடாதீங்க. அதாவது எப்படி பள்ளிகளில் பிளாஸ்டிக்கை தடை பண்ணிட்டீங்களோ, பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் கொண்டு வரையெல்லாம் எல்லா ஸ்கூல்லையும் தடை பண்ணிட்டீங்க, அதே மாதிரி அந்தந்த பள்ளிகளில் உள்ள கேண்டீனில் இந்த சம்சா, பீஸா, பர்கர் அந்த ஐட்டத்தை தயவு செய்து பள்ளி நிர்வாகம் நீங்கள் தடை செய்து கடலை மிட்டாய், பொறிகடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய் போன்ற சத்தான உணவுகளை நம் பள்ளி குழந்தைகள் சாப்பிட ஒவ்வொரு ஆசிரிய பெருமக்களும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் உள்ளத்தில் உறுதி ஏற்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து காய்கறிகளையும் குழந்தைகள் சாப்பிடுவதை ஒவ்வொரு ஆசிரியர்களின் கண் பார்வையிலும் அது நடக்கும்படியாக பள்ளி நிர்வாகம் கவனித்துக் கொள்ளும்படியாக கேட்கிறேன். வளமான பாரதம் உருவாக வளமான வளரிளம் பெண்கள் ஆரோக்கியமாக தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் பள்ளிக்கல்வித்துறைக்கும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த அன்பினையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுவது உங்கள் குழந்தைகள் மைய பணியாளர் திருமதி கவிதா. நன்றி, வணக்கம்.